Hello everyone, this is Abhi from Abhi Creation. நெக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா எப்படி ஒரு ஆரி காட்டில் வச்சு பிரைடல் ப்ளவுஸ் எப்படி பண்ணுறோங்கிற டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஒரு பிரைடல் ப்ளவுஸை டிஸ்கிரைப் பண்ணுறதை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் ரெகுலர் அப்டேட்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெய்லி நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் வந்து கிடைக்கும். இப்போ வந்து பேக் நெக்கும் ஸ்லீவும் இதை நாங்கள் எடுத்திருக்கோம், மார்க் பண்ணியிருக்கோம். இப்போது வந்து இதுதான் காட்டு, அந்த காட்டில் வந்து நாங்கள் போட்டிருக்கோம், மார்க் பண்ணியிருக்கோம். பேக் நெக்கும் ஸ்லீவும் இதில் போட்டிருக்கோம். இதில் பேக் நெக் எப்படி ஒர்க் பண்ணுறாங்கிறத பற்றி இன்றைக்கி நான் டிஸ்கிரைப் பண்ணுறேன். பேக் நெக்கில் அவுட்லைன் போட்டிருக்கோம். இந்த ஸ்லீவில் மாதிரி ஃபர்ஸ்ட் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு கல் வச்சு கல்லை சுற்றி பீட்ஸ், குட்டி ஆன்டிக் பீட்ஸ் வச்சுருக்கோம். திரும்ப ஒரு ஹார்ட் ஷேப் போட்டு அதில் திரும்ப அவுட்லைனில் ஆன்டிக் பீட்ஸ், திரும்ப செயின் ஸ்டிச் வச்சுருக்கோம். தென் ஆஃப்டர் தட் இது மாதிரி அதில் ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கோம், ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கோம். அந்த ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் லைன் போட்டிருக்கோம். இது ஒரு புட்டா வந்து நம்ம கிராண்டாக ஹைலைட் பண்ணுறதுக்குரிய பேசிக்கான ஒரு ஒர்க்கு இதை பண்ணியிருக்கோம். இதை அப்படியே மாடிஃபை பண்ணி வரும்போது நம்ம கிராண்டாக கொண்டு வந்து, இதாவது ஆக்சுவலி ஒரு ஷார்ட் ஸ்லீவ்ஸ், ஒரு 5 இன்ச் ஸ்லீவு, அந்த ஸ்லீவுக்கு இது நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ அதனுடைய ஃபர்தர் ஸ்டெப் ப்ராசஸ் வரும்போது தான் இங்கேக்குள்ளே பார்க்கலாம். நீங்கள் இதோ இது ஒரு ஃபுல் ஃபினிஷ்டு புட்டா, கிட்டத்தட்ட ஃபுல் ஃபினிஷ்டு புட்டா. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன்ஸ் வச்சுருக்கோம். இந்த ஸ்டோனை சுற்றி ஸ்ப்ரிங் காட்டியிருக்கோம். திரும்ப அவுட்லைனில் கோல்டு ஜரி, அப்புறம் திரும்ப க்ரீன் கலரில் அவுட்லைன் கொடுத்துருக்கோம். இது வந்து டியூப் பீட்ஸ், நல்ல ஷைனிங்கான ஸ்மால் சைஸ் டியூப் பீட்ஸை வந்து எம்போஸ்டாக கொடுத்துருக்கோம். அந்த ரெண்டு லேயர் சுகர் பீட்ஸ் கொடுத்ததுக்கு, ஆன்டிக் சுகர் பீட்ஸ் கொடுத்ததுக்கு சென்டரில் இது கொடுத்துருக்கோம். இது தரும்போதே அட்ராக்டிவ் ஆயிரும். இந்த ஒரு சுழி மாதிரி இருக்குது, அது தரும்போது இதுக்குள்ள பெரிய பீட்ஸ் கொடுத்துருக்கோம், ஆன்டிக் பீட்ஸு சைஸ் பெருசு கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு நாட்ஸ் கொடுத்துருக்கோம், ஃப்ரெஞ்சு நாட்ஸ். இந்த ப்ளவுஸ் வந்து க்ரீன் கலர், அதுக்கு அடுத்த ஷேடு கலர் த்ரெட்டில் கொடுத்துருக்கோம். ஏன்னா அப்போ தான் நம்ம கொடுத்த த்ரெட் ஒர்க்கு ஹேண்ட் ஒர்க்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக தூக்கலாக தெரியுங்கிறதுக்காண்டி அப்படி கொடுத்துருக்கோம். இந்த இதில் கொஞ்சம் நிறைய கேப்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அந்த கேப்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்காண்டி ஸ்டோன்ஸ் நிறையா ஒட்டியிருக்கோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டோன்ஸ் நிறையா ஒட்டியிருக்கோம். ஒட்டி அந்த ஸ்டோன்ஸில் பூராமே ஸ்ப்ரிங் வச்சுருக்கோம். ஸ்ப்ரிங் வந்து அதை வந்து வைக்கிறது ரெகுலர் நீடில்ஸ் வச்சுருக்கோம். ஸ்ப்ரிங் வைக்கிறது எல்லாமே நீடில்ஸ் வந்து ரெகுலராக வச்சுருக்கோம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா எப்படி ஃப்ரெஞ்ச் நாட் போடுறாங்க அப்படிங்கிறத இதில் நீங்கள் பார்க்கலாம். அதில் ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து 4 strands ஆஃப் த்ரெட் எடுத்துருக்கோம், எடுத்துட்டு அதில் போட்டுக்கிட்டு வர்றோம். பாதி ப்ளவுஸ் அங்கிட்டு கொஞ்சம் கிராண்டாக போட்டிருக்கோம், பாதி ப்ளவுஸ் இங்கே உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி இன்னும் ஸ்டோன் வைக்காமல் போட்டிருக்கோம். ஸோ டோட்டலாக பார்க்கும்போது அந்த பாதி ப்ளவுஸ் கொஞ்சம் கிராண்டாக தெரியும், பாதி ப்ளவுஸ் சிம்பிளாக தெரியும். இன்னும் ஒர்க் இதுக்கு போய்கிட்டு இருக்கு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா நூறு ஸ்டிச் ஒரு பானி ஸ்டிச்சு, அது வந்து ரெட் கலரில் போட்டுட்ருக்கோம். ஃபுல் ப்ளவுஸ் ரெட் தான் கவர் ஆக போகுது.
ஏன்னா அவங்களுடைய பிரைடல் சாரி வந்து ரெட் கலர் தான். ரெட் கலருங்கிற போது இந்த ஸ்டிச் ஃபுல்லாக வரும்போது நமக்கு அந்த க்ரீன் கலர் போட்ட ஃப்ரெஞ்ச் நாட்ஸும் க்ரீன் கலர் ஸ்டோன்ஸும் நமக்கு நல்லா தூக்கி காட்டும் பார்வையில். இந்த ஒரு பொஷன் போட்டிருப்போம் பாருங்கள். இப்போ அந்த புட்டாவே நல்லா கிராண்டாக நல்லா இடுப்பாக காட்டும். இந்த க்ரீன் கலர் இருக்கிற பிளைன் ஸ்பேஸுக்கும் இதுக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இப்போ பிளவுஸை டோட்டலாக இப்படி நேர வச்சு இருக்கு பாருங்கள். இது பேக் போர்ஷன் ஃபுல் போஸ் காட்டுறோம், உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பாதி வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம், ஒரு பாதி பிளைனாக இருக்குது. அந்த பாதியிலையும் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் போர்ஷன் போட்டிருக்கிறது தான் ஃபுல் கவர்டு பிளவுஸு. இன்னும் இது கவர் பண்ணுறதுக்கு எனக்கு 2 days ஆகும். ஏன்னா பேக்கு ஃப்ரண்ட்டு அண்ட் ரெண்டு ஸ்லீவ் போடும்போது 2 days ஆகும். அதை அந்த ஒரு போர்ஷன் கார்னரில் காட்டினது தான் எனக்கு ஃபுல் ஃபினிஷ்டு பிளவுஸ் வரும் எனக்கு. இப்போ அந்த ஹோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் ஒரு ஃபுல் ரெடல் பிளவுஸ்க்குரிய எக்ஸ்பிளனேஷன். இந்த ஸ்டைல் தான் கட்டில் காட்டியிருக்கோம். இந்த காட்டில் கிட்டத்தட்ட இப்போ 3 பேர் வரைக்கும் வச்சுருந்துட்டு வேலை பார்க்கலாம். சின்ன சின்ன ஒர்க்கு தான் ரொம்ப நுணுக்கமாக பிளவுஸை வந்து எப்படி ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு நம்ம க்ரியேட்டிவிட்டியாக நம்ம திங்க் பண்ணோம்னா ஃபுல்லாக கவர் பண்ணி எப்படி கொண்டு வந்துடலாங்கிறத நமக்கு பார்க்கலாம். இதான் ஸ்லீவ்ஸ், 2 ஸ்லீவ்ஸ் ஒர்க்கு போய்கிட்டு இருக்குதுல. இது பேக் போர்ஷன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி ஒரு பிரைடல் பிளவுஸ் நாங்கள் போடுறோங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனி இந்த பிளவுஸோட ஃபுல் வீடியோ அடுத்த ஒரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.